தோனியுடைய போட்டியாளர்ன்றதை விட அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கவே விரும்புறதா இளம் இந்திய விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் சொல்லியிருக்காரு. இந்தியன் டீமோட இளம் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் தோனியை விட சாதனை மிகுந்த வீரராக வருவார்னு பல பேர் கணிப்புகளை சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் தோனி இல்லாத நிலைமையில களமிறங்க ரிஷப் பந்த் T20 சீரீஸில் முதல் ரெண்டு போட்டியில் சொதப்பினார். ஆனால் கடைசி T20 அரைசதம் அடித்து ஓரளவுக்கு தன்னை ப்ரூவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ODI சீரீஸில் திரும்பவும் சொதப்பினார். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸில் தோனியோடைய அரிய சாதனை முறியடித்தார் ரிஷப் பந்த். தன்னோட 11th டெஸ்ட் போட்டியிலேயே 50 வீரர்களை ஆட்டம் இழக்க செஞ்ச இந்திய விக்கெட் கீப்பர்ன்ற ஒரு சாதனை படைச்சார். தோனிக்கு அப்புறம் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பராக வாய்ப்பு கிடைச்ச ரிஷப் பந்த் இப்போ இந்த சாதனையை பண்ணார். தோனி மொத்தம் 15 டெஸ்ட் போட்டிகளில் 50 பேர் கீப்பிங் மூலமாக ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காரு. அந்த தோனியுடைய சாதனையை இந்த டெஸ்ட் சீரீஸில் ரிஷப் பந்த் முறியடிச்சிருக்காரு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி ரிஷப் பந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனியோட பல தடவை ஒப்பீடு பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அவர்கிட்ட இருந்து இப்போ பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். யாராலையும் ஒரே ராத்திரியில் ஒரே போட்டியில் தோனி ஆகிட முடியாது. அவர் என்னுடைய ஆலோசகர், பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. குறிப்பாக நெருக்கடியான தருணங்களை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த 21 வயசில் தோனி இடத்த பூர்த்தி செய்வதுன்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இப்போதைக்கு என்னோட தகுதிக்கேற்ப சிறப்பான முறையில் விளையாட விரும்புகிறேன். சீனியர் வீரர்கள்கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிறதே என்னுடைய முதல் இலக்குன்னு இருக்காரு ரிஷப் பந்த்.